வணக்கம். தமிழ்ட்ரானிக்ஸோட நோக்கம் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லித்தரது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் கண்டுபிடிப்பாளர்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிச்சு வெளி உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் நம்மளோட கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி அது மாதிரி ஒரு இன்னோவேட்டரை சந்திக்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது விழுப்புரம் பக்கத்தில் பாலமேடுன்னு ஒரு கிராமம். ஆக்சுவலி விழுப்புரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 12 கிலோமீட்டர். அங்கே பாஸ்கரன் சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் கண்டுபிடிச்சிருக்கிற இ பைக், அதை தான் நம்ம இப்போ டெமோன்ஸ்ட்ரேஷனும் எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல், நான் உங்கள் இப்ராஹிம். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் பாஸ்கர். சார், என்னோடய பேர் பாஸ்கரன், நான் விழுப்புரம் மாவட்டம் பக்கமேடு கிராமத்தில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜின் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குடும்ப சூழ்நிலைக்காரமாக வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். விவசாயத்தில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொருளாக கொண்டு வந்து தான் இந்த சைக்கிளை உருவாக்கினேன். என்னோடய ஃபஸ்ட் ஒப்பீனியன், இதை ஒரு இ பைக்னோ இல்லாட்டி இ சைக்கிள்னோ சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த வெஹிக்கிளை நார்மலாக பார்த்தீங்கன்னா த்ராட்டில் யூஸ் பண்ணி மோட்டர் ஆக்டிவேட் பண்ணி இ பைக் மாதிரியும் ஓட்டலாம், அதே நேரத்தில் பெடல் யூஸ் பண்ணி கன்வென்ஷனல் சைக்கிள் மாதிரியும் ஓட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு பாஸ்கர். ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். ஓகே, ரைட்டுங்களா. இந்த வண்டியுடைய ஸ்பீடு, அதுக்கப்புறம் த்ராட்டில், பேட்டரி, இதை பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுங்கள் சார். இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதை பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டல் எலக்ட்ரானிக் த்ராட்டல் இருக்குதா, அது வரையாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார். இந்த பிரேக் லிவர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வைஸாக நமக்கு யூஸ் ஆகும், மெக்கானிக்கல் வைஸாகவும் யூஸ் ஆகும், 2-in-1 பர்பஸ் உள்ளது. இந்த பிரேக் அடிச்சனா மேனுவலாகவும் பிரேக் பிடிச்சிக்கும், மோட்டருக்கு பவரும் போகாது, சுவிட்சும் யூஸ் ஆகும் சார். இந்த பிரேக்கோடைய 2-in-1 பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரி, பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 24 வோல்ட், 18 AH ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ள பிஎம்எஸ் போர்டு வழியாக தான் இந்த பேட்டரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சார்ஜ் ஏறுறது, டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஃபுல்லாகவே இதோடைய பாக்ஸில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நான் லித்தியம் ஃபெரோபாஸ் அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோட்டர், மோட்டர் பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர், 24 வோல்ட், 250 வாட்ஸ் மிக் மோட்டர்னு சொல்லுவோம். இது ஸ்பீடுக்காக நம்ம கொடுக்குறது. இதிலே ஹப் மோட்டர்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஸ்லோலெஸ் போடுறது. நான் இதை ஸ்பீடுக்காக தான் பண்ணியிருக்கேன் அந்த மோட்டர். என்ன தான் இவர் பேட்டரி, த்ராட்டல், மோட்டர் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாலும், ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடுறதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஃப்ரீவீல கீர் மெக்கானிசத்தை கூட செயின் டிரைவ் வழியாக கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. அதனால் அந்த 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜை இவரால் ஃபுல் லோடரில் அச்சீவ் பண்ண முடியுது சார். இதுதான் நம்ம சார்ஜிங் போர்ட்டு, இது வழியாக தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஒன்ஸ் சார்ஜ் ஏறுனா சார்ஜ் மட்டும்தான் ஏறும், டிஸ்சார்ஜ் பண்ணால் டிஸ்சார்ஜ் பண்ண தான் வேலை. இது சிங்கிள் போர்ட் உள்ள கண்ட்ரோலர், இது வழியாக தான் சார்ஜ் ஏறும் சார். சார், இதோடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்குது சார். ஒன்று, நமக்கு பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டில் யூஸ் ஆகிற எல்இடியில் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாரன் ஃபெசிலிட்டி சார். உங்கள் ஆம்பிஷன் சொல்லுங்கள் சார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வேலை இல்லை, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறேன், இல்லை என்னோடய பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னா அதுலேருந்து வர வருமானத்தை ஒரு பகுதி சேமிக்கணும் சார். சேமித்து சேர்த்துட்டு ஊனமுற்றோர் பசங்க நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய நியூஸ் சேனலில். அவங்க அம்மா வந்து தோளில் தூக்கிட்டு போகிறாங்க, அப்பா தோளில் தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு சார் இந்த மாதிரி பேட்டரி வண்டி செஞ்சு கொடுக்கணும். ட்ரை சைக்கிள், அதாவது 3 வீலர்ஸ். எஸ் சார், 3 வீலர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1-5 வண்டிக்குள்ளே என்னுடைய சேவிங்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணணும், அதான் என்னுடைய ஆம்பிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது சார். இப்போ பக்கமேடுன்னு நிறையா பேர் சர்ச் பண்ணுறதா எனக்கு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் முன்னேறணும்னு தெரியல சார், எங்கள் ஊருக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கு, அதனால் இந்த சைக்கிளுக்கு அதுக்காக நான் உழைச்சாங்க பார்த்தீங்கன்னா, என்னை ஊக்குவிச்சாங்கல்ல அத்தனை பேர், நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு மோட்டிவேஷனாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மதர், என்னோடய அம்மா தான். நீ உன்னால் முடியும், பண்ணு, எவ்வளோ தோல்வி வந்தாலும் தோண்டு போகாத, நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி வரும், நம்பிக்கையும் முயற்சியும் கைவிடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த கடந்த 10 வருடங்களாக போராடி இன்றைக்கி வெற்றி வந்திருக்கு சார். இந்த இ சைக்கிளில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய மைலேஜ். ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் லோடிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 350லேருந்து 500 kgs வரைக்கும் இதோடய லோடிங் கெப்பாசிட்டியாக இருக்குது. அந்த 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் சில சேஞ்சஸ் பண்ணி ப்ராப்பராக கப்பல் பண்ணியிருக்கிறதுனால ஸோ மோட்டருடைய எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனதை என்னால் பார்க்க முடியுது. இந்த ப்ரோட்டோடைப் இ சைக்கிள் மாடலில் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஃபைன் டியூனிங் பண்ணால் இன்னும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னுடைய ஒப்பீனியன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கூடுமான வரைக்கும் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் என்டர்பிரனர்ஸ் வருவாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வருவாங்க,
அவங்க இது மாதிரி ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட அனுபவத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி மேலே வந்திருக்கு. ஓகேங்க சார், ரைட்டுங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்க, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே சார், எனக்காக இவ்வளோ தூரம் வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுத்து என்னையும் வெளிக்காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு பர்சன் இருக்கானே, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் பார்க்குற உங்கள் சப்ஸ்கிரைபரும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.